தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற இருவர் அண்மையில் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தொகுப்புகளை இன்றைய நெருப்பலை பகுதியில் பார்ப்பதுடன் இது தொடர்பான கேள்விகளுக்கு அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் பதிலையும் பெறவுள்ளோம். கூடுதலாக நம்முடைய செய்தியாளர்கள் விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். தம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க குவைத் நாட்டிற்கு வேலைக்கு சென்ற தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்டது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் ஏன் கொல்லப்பட்டார் என்பது குறித்து காணலாம். குவைத்திற்கு வேலைக்கு சென்ற இரண்டே நாளில் சுட்டுக் கொல்லப்பட்ட முத்துக்குமரனின் மனைவி எழுப்பும் கேள்வி இது. சாப்பாடெல்லாம் புடுங்கி தின்றுக்கானோ, குடிக்க தண்ணி கொடுக்கல, பாத்ரூம் போக விடல, குளிக்க கூட அவரை விடலையாம். ஒரு தடல்ல படுக்க சொல்லியிருக்கானோ, நைட்டு வெட்ட வழியில மணல்ல படுக்க சொல்லியிருக்கானோ, ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கானோ. என்னங்க பண்ணுது இந்த இந்திய அரசாங்கம், குவைத்தை நம்பி ஒரு ஆளு வேலைக்கு வந்தா குவைத்தை அடிச்சு கொள்ளுவானுங்களாங்க. அங்க உள்ள கவர்மெண்ட் எல்லாம் ஒண்ணுமே கேட்காதங்க. எத்தனையோ பேர் போறாங்க, இப்படிதான் அடிச்சு அடிச்சு கொள்ளுவாங்களா. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரை சேர்ந்தவர் முத்துக்குமரன். இவருக்கு வித்யா என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர். குடும்பத்தின் ஆணிவேராக இருந்த முத்துக்குமரன் காய்கறி கடை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்தார். கடையில் விற்பனை மந்தமானதால் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரிய திட்டமிட்டார். ஒரு கட்டத்தில் மோகனா என்ற ஒரு ஏஜென்டை தொடர்பு கொண்ட அவர் இம்மாதம் 3ஆம் தேதி குவைத் சென்றுள்ளார். அங்கு சென்ற பிறகு மனைவி மற்றும் பிள்ளைகளோடு இருமுறை மட்டுமே பேசிய நிலையில் கிளீனிங் பணி என கூறி பாலைவனத்தில் ஆடு மாடுகளை மேய்க்க வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் குடும்பத்தாரிடம் புலம்பியுள்ளார். அந்த சாப்பாடு எடுத்துருவோம், அந்த தண்ணி எடுத்துருவோம், அதை எடுத்துருவோம், பாடா படுத்தணும். மறுபடியும் அந்த ஆஃபீஸுக்கு அந்த காட்டை அடித்து சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது, கரண்ட் இல்லை, நான் பேசிட்டேன், இல்லைனா வந்து உன்ட்ட சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்துருப்பாங்க, நான் எம்பாசி போய்டும், எல்லாம் கவரேஜ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், இல்லை இல்லை, நானே சொல்லி உன்னை அழைச்சிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்ப்போம். கடந்த 7ஆம் தேதி குவைத் நாட்டில் வேலை செய்யும் முத்துக்குமரனின் ஊரைச் சேர்ந்த பரக்கத் அலியிடம் பேசி தனக்கு நடக்கும் கொடுமைகளை விவரித்த போது திடீரென அவரது செல்போன் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. பரக்கத் அலி பலமுறை முயன்றும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில்தான் முத்துக்குமரன் சுட்டுக் கொல்லப்பட்டார் என அவரது வீட்டிற்கு ஏஜென்ட் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று முத்துக்குமரனின் உடலை தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். என்ன பண்ணினாங்க ஏது பண்ணினாங்கன்னு தெரியலங்க. என்னங்க போய் ரெண்டு நாளைக்குள்ளார என் பிள்ளைக்கு சித்து போயிட்டான்னு சொன்னாக்க எங்களுக்கு பெத்த எங்களுக்கு எப்படிங்க இருக்கும். இந்த அரசாங்கம் என் பிள்ளை நல்ல அவன் என்ன பண்ணினா அவனுக்கு என்ன செய்தி ஏன் அப்படி கொன்னாங்கன்னு எங்களுக்கு நல்ல தகவல் வரணும். வெளிநாட்டிற்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றிவிடலாம் என குவைத்துக்கு சென்ற ஒரே வாரத்தில் அநியாயமாக உயிரிழந்த முத்துக்குமரனின் நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது என்பது அனைவரின் வேண்டுதலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் மாதவன் குருநாதன்.